ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நம்மளுடைய இந்திய பங்குச்சந்தையில் அதிக லெவலில் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கிறது நமக்கு தெரியும் அதை பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தான் பார்க்க போகிறோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நிஃப்டி தற்சமயம் நாற்பத்தொம்போது புள்ளிகள் டவுனில் பதினோராயிரத்தி எழுநூற்றி நாலு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏற்ற இறக்கங்களோடய இருக்குது இந்த ஒரு வாலட்டாலிட்டி எலெக்ஷன் வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான் அதிக லெவலில் இருக்குது இதுக்கு நடுவில் தினம் தினம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பைசெல் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருந்ததுனாலும் ரீசன் டேஸாக பார்க்கும்போது அதாவது கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்தில் இருந்து தொடர்ந்து ஒரு பர்ச்சேஸ் லெவல்லையே போயிட்டுருக்கு ஜனவரி நூற்றி இருபத்தேழு கோடிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தவங்க ஃபெப்ரவரியில் பதிமூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு கோடி மேலேயும் மார்ச்சில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒரு கோடிக்கு மேலேயும் இப்போ ஏப்ரலில் பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு கோடிக்கு மேலேயும் பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷனாக முடிச்சிருக்காங்க இதை பற்றி சில விஷயங்கள் பார்க்கலாம் அந்நிய நேரடி முதலீட்டாளர்களுக்கு சாதகமான பொருளாதார சூழ்நிலைகள் நிலவுவதால் இந்திய பங்குச்சந்தையில் தொடர்ந்து முதலீட்டுகளை குவித்து வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க நடப்பு ஏப்ரல் மாத தொடக்கத்தில் இருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் சுமார் இருபத்தி ஓராயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை இந்திய சந்தையில் முதலீடு செஞ்சிருக்காங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் வரை இந்திய சந்தையில் அந்நிய முதலீடு நிறுவனங்கள் எழுபத்தி மூணாயிரத்தி நூத்தி மூணு கோடி முதலீடு செஞ்சிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு நம் நாட்டில் முதலீடு செய்ய அந்நிய முதலீட்டு நிறுவனங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நவம்பர் மாதத்தில் மத்திய அரசு அனுமதி அளிச்சிருக்காங்க அப்போது முதல் ஏறக்குறைய இருபத்தஞ்சு வருஷமாக அந்த நிறுவனங்கள் பங்குச்சந்தை மற்றும் கடன் சந்தையில் முதலீடு செஞ்சு வந்துட்ருக்காங்க இந்திய பங்கு சந்தையில் அந்நிய நிறுவனங்கள் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் இருபத்தி ஓராயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடியை முதலீடு செஞ்சிருக்காங்க அந்நிய முதலீட்டாளர்கள் கடன் சந்தையில் இருந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் சுமார் மூவாயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு கோடியே கொடுத்துரு எடுத்திருக்காங்க அந்நிய நேரடி முதலீட்டாளர்கள் கடந்த பிப்ரவரி மாதத்தில் பன்னெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாயும் மார்ச் மாதத்தில் நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொரு கோடியும் இந்திய பங்குச்சந்தையிலும் முதலீடு செய்துள்ளதாக முதலீட்டு தரவுகள் தெரிவிச்சிருக்காங்க இந்திய பங்கு சந்தையில் உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்களும் சில்லறை முதலீட்டாளர்களும் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களும் தொடர்ந்து முதலீடு செய்தாலும் அது இந்திய பங்கு சந்தையில் பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தாது பங்குச்சந்தைகள் பெரிய அளவில் ஏற்றம் பெற வேண்டும்னா அந்நிய நேரடி முதலீட்டாளர்கள் அதிக அளவில் முதலீடு செய்தால் மட்டுமே இது நடக்கும்னு சொல்கிறாங்க கருத்து கணிப்பு ஆளுங்கட்சிக்கு சாதகம் இந்தியாவில் தற்போது லோக்சபா தேர்தல் நடைபெற்று வந்தாலும் அதை பற்றி எல்லாம் அந்நிய முதலீட்டாளர்கள் கவலைப்படாமல் தொடர்ந்து இந்திய பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு இருக்காங்க சமீபத்தில் மத்திய ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை குறைத்ததால் பணப்புழக்கம் அதிகரிச்சிருக்கு இது தவிர நடைபெறும் லோக்சபா தேர்தலில் மீண்டும் மோடியை வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பார் என்ற கருத்து கணிப்புகள் வெளியாவதால் அந்நிய நேரளி முதலீட்டாளர்கள் போட்டி போட்டு முதலீடு செய்யறதா சொல்லியிருக்காங்க இந்தியாவில் பல்வேறு அந்நிய நிறுவன முதலீட்டாளர்கள் நேரடியாகவே முதலீடு செஞ்சு வராங்க அந்நிய நிதி நிறுவனங்களை துணை கணக்குகள் மற்றும் தகுதி வாய்ந்த அந்நிய முதலீட்டாளர்களை இணைத்து அந்நிய நிறுவன முதலீட்டாளர்களுக்கான போர்ட்ஃபோலியோ முதலீட்டாளர்கள் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் எஃபிஐ என்ற பிரிவை இந்திய பங்குச்சந்தை கட்டுப்பாடான அமைப்பினான செபி வந்து உருவாக்கியிருக்காங்க செபி அமைப்பில் பதிவு பெற்ற அந்நிய முதலீட்டு நிறுவனங்கள் வழங்கும் பங்கேற்பு ஆவணங்கள் மூலமாக மற்ற நாடுகளின் பெரும் பணக்காரர்கள் இந்திய பங்குகள் கடன் பத்திரங்கள் மற்றும் முன்பெற வர்த்தக சந்தைகளில் முதலீடு செய்கிறாங்க பாஜக ஆட்சிக்கு வந்த காலத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி பதிமூணு கோடி ரூபாய் அந்நிய முதலீடு கிடைச்சிருக்கு இது அதிகபட்ச அந்நிய முதலீட்டை பொறுத்தவரை உச்சபட்ச அளவாகும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டில் அறுபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு கோடி அளவிற்கு அந்நிய முதலீடு கிடைச்சிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பண மதிப்பு நீக்கம் செய்யப்பட்ட ஆண்டுல அந்நிய முதலீட்டாளர்கள் இருபத்தி மூணாயிரத்தி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு பங்குகளை விற்று வெளியேறினாங்க அதே நேரத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் கூட அந்நிய முதலீடு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டு கோடியாக இருந்தது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் நிதியாண்டில் அந்நிய நிறுவன முதலீட்டாளர்கள் இந்திய மூலதன சந்தையில் இருந்து ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தொம்போது கோடியை விற்று வெளியேறினாங்க அந்த ஆண்டில் கடன் சந்தையில் இருந்து வெளியேறிய அந்நிய நிறுவனம் முதலீடு மட்டும் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு கோடி மொத்தம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இந்திய சந்தையில் முதலீடு செய்துள்ள அந்நிய முதலீட்டாளர்கள் எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது கோடி அளவுக்கு தங்களது முதலீட்டை திரும்ப பெற்றனர் இது இந்திய சந்தை வரலாற்றிலேயே உச்சம் லோக்சபா தேர்தல் கச்சா எண்ணெய் விலையேற்றம் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு இந்திய ரூ டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு சரிவு இந்த காரணம் எல்லாமே அந்நிய முதலீட்டு நிறுவனங்கள் இந்திய பங்குச்சந்தையில் முதலீட்டை விற்று வெளியேற வெளியேறினது குறிப்பிடத்தக்க விஷயம் ஸோ மீண்டும் பாஜக ஆட்சி அமைய வாய்ப்பு கருத்து கணிப்புகள் கூறியதை அடுத்து அந்நிய முதலீடு மீண்டும் இந்திய பங்கு சந்தைக்கு திரும்பினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் வரை இந்திய பங்குச்சந்தையில் அந்நிய முதலீடு நிறுவனங்கள் எழுபத்தி மூணாயிரத்தி நூற்றி மூணு கோடி முதலீடு செஞ்சது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குது ஸோ இது வந்து நம்ம பங்குச்சந்தைக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸாக இருந்துட்டுருக்கு ஸோ இன்றைக்கி ட்ரேடிங்கில் இவங்க எந்த அளவுக்கு ட்ரான்சாக்ஷனை முடிக்கிறாங்க ஸோ இதோட கண்டினியூவேஷன் நம்ம பங்குச்சந்தையில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த தகவல்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ க்ரேட் டே